ஹாய் ஆல் வெல்கம் டு சினிமாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த படத்தோட பேர் என்னன்னா இண்டிகோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி எதுவும் சொல்லாம அப்படியே டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே லைக்கும் ஷேரும் பண்ணீங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படத்தோட ஸ்டார்டிங் சீன் ரெண்டாயிரத்தி ஆறுல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்களோட மகளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஒரு லேடியை வர வைக்கிறாங்க அந்த லேடியோட பேர் என்னன்னா சேகர் இந்த லேடி சேகருக்கு அமானுஷ விஷயங்களை பார்க்குற சக்தியும் அதே மாதிரி அவங்க கூட பேசுகிற சக்தியும் இருக்கிறதுனால இவங்களை இண்டிகோன்னு சொல்லிப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பேய் ஓட்டுற சக்தியும் இருக்கு இப்போ அந்த பொண்ணோட அம்மா அப்பா அவங்க பொண்ணோட பேர் வந்து ஜோரானோ அவளுக்கு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்கானோ அவளோட பேர் வந்து விதூரின் அந்த இமேஜினரி ஃப்ரெண்டு ஒரு பிரெக்னெண்ட் உமனு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா அந்த லேடி சேகர்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே அவங்க பொண்ணு ஜோரா கீழே இறங்கி வாரா இதை பார்த்தா அவங்க அம்மா இந்த டைம்ல இங்க என்னப்பா பண்ற அப்படின்னு கேக்கவும் ஜோரா என்ன சொல்றானா இந்த மாதிரி நான்

சொல்றா உடனே அந்த லேடி ஜோராமே வெளியில இருக்க சொல்லிட்டு அவ ரூமுக்குள்ள போறா அங்க ஒரு பிரெக்னன்ட் லேடியோட டிராயிங்க பாத்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி திரும்ப வர அப்ப அந்த டைம்ல வெளியில நிக்கிற ஜோராக்கு பின்னாடி இருக்க கதவை ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகிற பார்த்து ஸ்டாண்ட் நிக்கிறா அப்ப அதே டைம்ல ரூம்ல இருந்து ஏதோ ஒரு அமானுஷ சக்தி ஜோரா உள்ள எழுத்துட்டு கதவை அடைச்சிடுது இதை பார்த்து அவங்க அம்மா அப்பா லேடி மூணு பேருமே அந்த கதவை அடைச்சிட்டு உள்ள போய் பார்க்கும் ஜோராவோட வயித்துல அந்த அமானுஷ சக்தியோட நகைக்கீரர்கள் இருக்கிற பார்த்துட்டு அவங்க அம்மா அந்த லேடி கிட்ட என் பொண்ணுக்கு என்னாச்சு இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி அவ அழுதுட்டே கேட்டுட்டு இருக்கா அப்ப அந்த லேடி என்ன சொல்றானா உங்களோட பொண்ணு பெண்ணோட உடம்புக்குள்ள அந்த விடூரி என்ற அமானுஷ சக்தி உள்ள போக பாக்குது அப்படின்னு சொல்றா உடனே அவங்க அம்மா என்ன சொல்றானா உங்களாலதான் அந்த பேய் எல்லாம் ஓட்ட முடியும்ல என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்கா அதே மாதிரி என்னோட பொண்ணுக்கு அந்த இண்டிகோன்ற பவர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுங்க அது உங்களால முடியும்னு எனக்கு தெரியும் அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டே இருக்கா இது எல்லாத்தையுமே அந்த லேடி கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படியே அந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க அப்படியே கதை பதினேழு வருஷம் ஃபார்வர்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அங்க ஒரு பெரிய ஆஃபீஸ் பில்டிங்ல ஒரு பிசினஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அதுல யூடின்ற ஒரு ஜெனரல் மேனேஜர் அவங்க ஆஃபீஸோட பிசினஸ் சேல்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கான் அப்போ அங்க இன்னொரு கேரக்டர் இருக்கு அதான் அக்ஸா அதான் இந்த படத்தோட ஹீரோ அவனுக்கு ஒரு கால் வருது அது யாரும் யூடி கேட்கவும் அது ஜோரான்னு சொல்றான் சின்ன வயசுல கெட்ட அமௌனிஷிய சக்தினால பாதிக்கப்பட்ட பொண்ணு தான் ஜோரா இப்போ ஜோராவும் அக்ஸாவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் இப்போ இந்த ஆபீஸ் பில்டிங் ஆஃபீஸ் எல்லா பிசினஸ்மே ஜோராவோட தாத்தா காலத்துலேருந்து பயங்கர ஃபேமஸா ரன் ஆயிட்டு இருக்குது ஆனா ஜோராக்கு இதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை அப்படின்னு சொல்லி யூடி இந்த காலத்துல இப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படியே கட் பண்ணி நம்ம ஜோராவை காமிக்கிறாங்க அவள் ஒரு ஆர்ட் கேலரியில அவ வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வரவங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கா அப்போ அங்க இருக்க ஒரு ஸ்கல்ச்சரை பார்த்து ரெண்டு பேர் இது ஒரு ஃபேமஸ் ஜாப்பனீஸ் கல்ச்சர் இது யாரும் இல்லனா அதுக்கு உயிர் வருமாமே அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க அப்ப அத கேட்ட ஜோரா இதெல்லாம் ஒரு மெத்து தான் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க அக்ஸா வந்துறான் இதை பார்த்த ஜோராவும் அவங்க கிட்ட போய் பேச போறா அப்ப அவ என்ன கேக்குறானா என்ன மீட்டிங் முடிவு இருக்குல்ல வந்துட்டேன் அப்படின்னு கேக்குறா ஆமா நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அவ இந்த கம்பெனில இருந்து எப்ப நீ ரிசைன் பண்ண போற அப்படின்னு கேக்குறா உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் என்னன்னா கம்பெனி அவங்களோட அப்புறத்துக்கு அவன் ரிசைன் பண்ண சொல்றான் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஆக்சுவலா அவங்க தாத்தா காலத்துல இந்த கம்பெனியை பயங்கர பேமஸா தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவங்க ஃபேமிலி எல்லாருமே நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி அவங்க ஃபேமிலியை பார்க்காம விட்டுட்டாங்க அதே மாதிரி அவங்க கம்பெனியுமே ஒரு அன்னெத்திக்கலான பிஸ்னஸ் ரன் பண்றாங்கன்ற ஒரு திங்கிங் ஜோரா எப்பயுமே இருக்கு அதனால தான் அவனை அங்கிருந்து ரிசைன் பண்ண சொல்றான் அதே மாதிரி அவனுக்கு வேற ஃபேஷன் இருக்கு நீ அதுல நீ கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போதே ஜோராக்கு ஒரு கால் வருது அது என்னன்னா நிண்டாவோட அக்கா ஜோரா நீங்க தானே உடனே ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லி அவளுக்கு கால் வரும் அவளும் உடனே கிளம்பி போறா இப்போ நிண்டான்றது சின்ன வயசுல அவங்க அக்கா ஜோரா கெட்ட அமானுஷ சக்தினால பாதிக்கப்பட்டல இருந்து பிறகு அவங்க அம்மா அப்பா செய்த குறும்பு தான் இந்த கரும்பு இப்போ ஸ்கூலில் நிண்டாவோட வாத்தியார் நிண்டா பத்தி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அவளுக்கு சரியா தூக்கம் வரலன்னு சொல்றா அதே மாதிரி அவளுக்கு கெட்ட கனவுகள் வராதாவும் அது எல்லாமே இப்போ நிஜமா நடக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் அவளுக்கு இருக்கிறதாவும் எங்கிட்ட சொல்லியிருக்கா இன்னைக்கு கூட ஸ்கூல்ல திடீர்னு எந்திரிச்சு வெளியில போய் ஸ்கூல் டூர் போற பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே என்னன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி ஜோரா கிட்ட நிண்டாவை பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார் இப்ப அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட் காமிக்கிறாங்க அப்ப ஜோரா நிண்டாக்கு மாத்திரையை கொடுத்து நீ இந்த மாத்திரையை போட்டு நிம்மதியா தூங்க அப்படின்னு சொல்றா அக்கா நீ கூட என்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு நிண்டாவும் கேட்கவுமே நம்ம அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்த பிறகு தான் உனக்கு இப்படி ஆச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம் நீ நல்லா தான் இருந்த இந்த இன்சிடென்ட் உனக்கு மறையத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும் அதுக்கு தான் இந்த டேப்லெட்ஸ் எடுக்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா உடனே நின்றா என்ன சொல்றானா அன்னைக்கு ஆக்சிடென்ட் அப்போ என்ன நினைச்சுன்னு உனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜோரோட ஃபேமிலி கார்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க அவங்க ஜோராவும் அம்மாவும் ஜாலியா பேசிட்டு வராங்க அப்போ கார்ல நின்றா தூங்கிட்டு இருக்கத பாத்துட்டு ஜோரா இங்க பிளேஸ் வந்துருச்சு எந்திரி அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா அப்ப நின்றாவும் அந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே அப்பா வண்டி ஓட்டிருக்க இடத்தையும் அந்த பிளேஸையும் பார்த்துட்டு அவங்க அப்பாவை பயங்கரமா கத்தி வண்டியை நிப்பாட சொல்றா ஆனா அவங்க அப்பா எதுக்கு இப்படி கத்திருக்கா அப்படின்னு சொல்லிருக்கும்போதே அங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருது அப்படி இங்க பிரசென்ட் காமிக்கிறாங்க அங்க நின்றா அழுதுகிட்டே அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்கா அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கனவு அதுல இருந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் எனக்கு நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றா உடனே இது எல்லாத்தையும் கேட்ட ஜோரா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் அவளை சமாதானம் படுத்தி தூங்க வச்சு அவ கீழே வரா அப்போ அங்க அக்ஸா இருக்கத பாத்துட்டு நீங்க இன்னும் வீட்டுக்கு போலயா அப்படின்னு கேக்குறா இல்ல என்ன போலன்னு சொன்னோடனே அவ தன்னோட தங்கச்சியோட ப்ராப்ளத்தை பத்தி அவங்கிட்ட பயங்கரமா புலம்பிட்டு இருக்கா அப்ப அவன் என்ன சொல்றானா நிண்டாக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண ஒரு ஆள் இருக்காங்க அவங்க பேர் வந்து சேகர் அவங்க ஒரு சைக்கிக் அப்படின்னு சொல்றான் இந்த சேகர் யாருன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் ஜோரா கெட்ட சக்தினால சக்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது காப்பாத்த வந்த லேடி தான் அந்த சேகர் இது எல்லாத்தையுமே கேட்ட ஜோரா இதெல்லாம் மூட நம்பிக்கை கோபத்தனம் இதெல்லாம் நீமா நம்புற அப்படின்னு சொல்லிட்டு நிண்டாவுக்கு அவங்க அம்மா அப்பா இறந்தாலும் தான் டிப்ரெஷனா இருக்கா அதுக்கு அவளுக்கு ரெஸ்ட் தான் தேவைப்படுது அதனால தான் டாக்டர்ஸ் எல்லாமே அவளுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா இதை கேட்ட அக்ஸாவும் நான் சொல்றது சொல்லிட்டேன் அப்புறம் உன்னோட இஷ்யூன்ட்டு அங்க இருந்து அவன் கிளம்பிடுறான் அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட் தூங்கிட்டு நிண்டா நைட் பதினோரு மணிக்கு டேப்லெட் போறதுக்காண்டி அலாரம் வச்சது அதை அடிக்க ஆரம்பிக்கவும் அவளும் எந்திரிக்கிறா அப்போ கிளாஸ்ல தண்ணி இல்லனே கிச்சன்ல போய் பிடிக்க போறா அப்ப அதே டைம் வெளியில பாத்துட்டு இடி மின்னலமா இருக்கு இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே அவ தண்ணியை பிடிச்சி திருப்பி ரூம் போலான்னு பாக்குறப்போ கிச்சன் பக்கத்துல இருக்க கதவு பயங்கர சத்தத்தோட ஓபன் ஆகுது அங்க வெளியில பார்த்தா காயப்படுறது துணி எல்லாம் பயங்கர காத்துக்கு ஆடிட்டு இருக்கத பாத்துட்டு இவ கதவ மட்டும் சாத்திட்டு போயிடலான் அவ வந்து கதவ சாத்திட்டு திரும்பி போகும்போது நிண்டா நான் பின்னாடி தான் நிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும் பாருங்க நிண்டா நின்டா தான் டரியல் ஆயிருவா இப்ப நிண்டாவும் அதே பீதியோட பின்னாடி திரும்பி பாக்கும்போது ரன கொடூரமான பேஸோட ஒரு இறந்து போன பிரெக்னன்ட் லேடி இருக்கத பாத்துட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே பின்னாடி வருவா அங்க இருக்க டேபிள் இருக்க கிளாஸ் எல்லாம் கீழே விழுந்து அவ கால்ல குத்தவும் இன்னும் கத்தவும் அங்க வீட்டுல இருக்க எல்லாருமே அங்க வந்துருவாங்க அப்போ கீழே வந்த ஜோராவும் நின்றா யாரு என்னாச்சு அப்படின்னு கேக்குறா அப்ப உடனே பிண்டாவும் பதத்தோட அங்க யாரோ நிக்கிறாங்க அப்படின்ட்டு கை காமிக்கிறா இவளும் அங்க போய் பாக்குறாங்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லவுமே நின்றா மனசுக்குள்ளே எனக்கு மட்டும் தான் இந்த கர்மாந்திரம் தெரியுதா இவளுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அங்கதான் பின்னாடி தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றா அப்ப அங்க டக்குன்னு ஒரு மின்னல் அடிக்கிறப்ப திரும்பவும் நின்றாவோட கண்ணுக்கு அந்த உருவம் தெரிய பார்த்துட்டு அவ பயங்கரமா பயப்படுறா உடனே ஜோராவும் என்ன சொல்றானா நான் வெளியில போய் பாக்குறேன்ட்டு அவ போய் பார்க்கும்போது வெளியில காத்து காட்டி துணி அருந்துட்டு போகும்போது அங்க ஒரு ஆளோட உருவத்துல பட்டு கவர் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கவுமே அங்க இருக்க ஜோராவும் மத்த எல்லாருமே பார்த்து பயங்கரமா ஷாக் கிளம்பிட்டாங்க அடுத்த நாளே லேடி சேகரை பார்க்க அக்ஸாவை கூப்பிட்டு கார்ல அவ தங்கச்சியோட ஜோரா போயிட்டு இருக்கா அப்போ ஜோராவோட மொபைலுக்கு ஒரு கால் வருது அதுல அவ தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஒரு பதில சொல்றா இதை பாத்து இருந்த அக்ஸா என்ன என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நீ வண்டியை ஓட்டு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சேகர் வீட்டுக்கு வந்துறாங்க அங்க அந்த லேடி சேகருக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அதுல அந்த பொண்ணு தான் அந்த லேடி சேகரோட அசிஸ்டன்ட் அவ வந்து அவங்க அம்மாவை இன்ட்ரோ கொடுக்குறேன் இன்ட்ரோ கொடுக்குறா அப்படியே இந்தாவோட பிரச்சனை எல்லாத்தையுமே அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த லேடி சேகர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அமானுஷ சக்திகளை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குங்களே நம்ம இண்டிகோன்னு சொல்லுவோம் அதே மாதிரி உனக்கு இன்னொரு பவர் இருக்காது அது என்னன்னா கனவுல நீ எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய சக்தி உனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு சோ இந்த மாதிரி பவர்ஸ்லாம் எல்லாம் ஒரு சிலருக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க அக்ஸா இந்த மாதிரி இண்டிகோ பவர்ஸ் எல்லாருமே ஜெனெடிக் ரிலேஷன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வருமா இல்லன்னா எல்லாருக்குமே வருமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றானா இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாமே ஜெனடிக் ரீதியா வரணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன்னா என்னோட பையன் டாஃபாக்கும் என்னோட பொண்ணு எல்மாக்கும் இந்த பவர்ஸ் கிடையாது அதே மாதிரி இந்த பவர்ஸ் யாருக்கும் வரலான்னு சொல்லிக்கிட்டே நின்றா பார்த்து இந்த மாதிரி அமானுஷ விஷயங்களை நீ பார்த்துட்டு திருப்பி இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு கேட்கவே அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருக்க மாதிரி சொல்றா அப்படின்னா அதெல்லாம் என்ன அர்த்தம்னா அமானிஷ சக்திகள் உங்களோட உடம்புக்குள்ள போறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு அதனால அதை நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே கேட்டு இருந்த ஜோரா இந்த காலத்துல பேயா பிசாசான்னு சொல்லிட்டு அவ தங்கச்சி அங்க இருந்து கூப்பிட்டு போறா இதை பார்த்த அந்த லேடியோட பொண்ணு எல்மா தடுக்க பாக்குறா உடனே அவங்க அம்மா என்ன சொல்றனா விடு அவங்க போயிட்டு திருப்பி தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா இப்ப வேகமா வெளியில வந்த ஜோராவை அக்ஸா நிப்பாட்டி ஏன் அவங்க சொல்றதை கேட்க மாட்டேன் அவங்க சொல்றதான் நம்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இருக்கும் எதை நம்ம சொல்ற நீயும் ஆபீஸ்ல இருக்க யூனியன் சேர்ந்து திருமொழி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா என்ன நல்ல மாதிரி நடிக்கிறீங்க அதை நம்ம சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே அக்ஸாவுக்கு மூஞ்சியை வாடி போது இப்பதான் தெரியுது அவன் ஆபீஸ்ல ஏதோ திருமொழி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்க கார்ல வரும்போது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் உன்னை எவ்வளவு நம்பினே தெரியுமா ஆனா நீயும் காசு காசுன்னு எங்க அம்மா அப்பா மாதிரியே நீயும் அலைய ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி கோமா அழுதுகிட்டே அவ தங்கச்சியை கூப்பிட்டு அவ வீட்டுக்கு போயிடறா அன்னைக்கு நைட் ஜோரா டிவி பாத்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் சேனல்ல நின்றாட ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஜோரா அவ ஸ்கூல்ல அவ வாத்தியார்கிட்ட சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி அவ பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்கா அப்ப அதே டைம்ல மாடியில தூங்கி இந்த நிண்டாவோட ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க அவ வந்து தொடர்ந்து பாக்குறா ஆனா அங்க யாரும் இல்லனே திருப்பி பெட்ல வந்து உட்காந்துருக்கா அப்போ விண்டோ ஸ்கிரீன் பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு அங்க பாக்குறா அப்போ டக்குன்னு அந்த பேயோட உருவம் தெரியுமே அவ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறா அப்பா அது நீதான் தான் பதில் சொல்லுமே அவளுக்கு என்ன பண்றது தெரியாம வேமா வந்து கதவை திறக்க ட்ரை பண்றா ஆனா அந்த கதவு திறக்க மாட்டேங்குது இப்ப திரும்பி அவ பெட்ரூமை எட்டி பாக்குறா அந்த பேய் பிரெக்னன்டா இருக்கனால அந்த விண்டோ ஸ்கிரீன் பின்னாடி இருந்து அவ பெட்டுக்கு வரதுக்கே மூச்சு வாங்கிட்டு போல அவ பெட்ல உட்காந்துருக்கு இப்ப டக்குன்னு திருப்பி எஞ்சி வரவுமே திருப்பி அவ கதவை திறக்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்கா அந்த கதவும் திறந்த பாடுல அந்த பேயும் வந்த பாடுல திரும்பி எங்க தான் போச்சுன்னா அந்த பேயை திரும்பி பாத்துக்கிட்டே இருக்கா அப்போ அவன் முன்னாடியே கொஞ்சம் கீழே பார்த்தா அந்த பேய் ஒரு சவுண்ட் கொடுக்கும் பாருங்க அதை பார்த்து இவ்வளோ ஒரு சவுண்ட் கொடுப்பா பாருங்க கீழே டிவி பார்த்து ஜோரா அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாருமே நிண்டாவோட ரூமுக்கு வந்து அவளை பாக்குறாங்க அப்போ சின்ன வயசுல ஜோராக்கா மனுஷ சக்தினால அடிப்பட்ட மாதிரியே இவளுக்கு அடிபட்டு அப்போ நின்றா என்ன சொல்றனா அந்த பேய் அங்கதான் நிக்குதுட்டு அந்த கதவு பக்கத்துல காமிக்கிறா அப்போ அந்த கதவை பாத்துக்கிட்டே இருக்கும் அந்த கதவு பயங்கரமா மூடுறதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க இப்போ அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே நின்றாவை பார்க்க வந்த அந்த லேடி சரி சேகர் நீண்டா காயத்தை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கவும் அவளும் எடுத்து காமிக்கிறா அப்போ அதே டைம்ல ஜோரா கிட்ட உன்னோட காயங்கள் எப்படி இருக்கு அதை காமி அப்படின்ற மாதிரி கேட்கவுமே ஜோராவும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இது எனக்கு சின்ன வயசுல ஒரு அனிமல் அட்டாக் பண்ணனால வந்த தழும்பு இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இல்ல இது எல்லாமே எங்க அம்மா சொல்லி தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா உடனே லேடி சேகர் ஜோரா கிட்ட உன்னோட சின்ன வயசுல அதாவது பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நீயும் ஒரு இண்டிகோவா தான் இருந்த இப்போ நிண்டாவுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உனக்கும் நடந்துச்சு அப்ப அந்த டைம்ல அந்த உருவம் உன்னோட உடம்புக்குள்ள புகுந்து ஃபுல்லா உன்னை ஆக்குபை பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் உன்னோட உடம்புல அந்த காயம் காயங்கள் ஏற்பட்டுச்சு இத பார்த்து உங்க அம்மா அப்பா என்கிட்ட உன்னோட இந்த அமானுஷ சக்திகளை பார்க்கற கூடிய சக்தி அதாவது இண்டிகோவை எடுக்க சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க அதே மாதிரி நானும் அதை செஞ்சேன் அதனால தான் அப்ப நடந்த எந்த விஷயங்களுமே உனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்றா இப்ப அப்படியே கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க அங்க ஜோரா சின்ன வயசுல வரைஞ்ச ஒரு பெயிண்டிங்ல இருக்க உருவத்தை காமிச்சு நின்றா கிட்ட இந்த உருவம் தான் உன்னை அட்டாக் பண்ணிச்சான் அப்படின்னு கேட்கிறா அதுக்கு நின்றாவும் ஆமான்னு சொல்லவும் இதோட பேர் வெடூரி இதே உருவம் உங்க அக்காவை சின்ன வயசுல நான் அவளோட இண்டிகோ பவரை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளையும் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றா அப்ப அதே டைம்ல லேடி சேகரோட பொண்ணு சின்ன வயசுல நீங்க ஜோராட இண்டிகோ பவர் எல்லாத்தையுமே எடுத்தீங்களா அதே மாதிரி இப்போ நிண்டாவோட பவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்டு அந்த பேயை நீங்க ஓட்டிடலாமே அப்படின்னு கேக்குறா அதுக்கு நிண்டாவோட பவர்ஸ் எல்லாமே இப்ப டெவலப் ஆயிடுச்சு அதனால என்னால அதை அவ கிட்ட இருந்து எடுக்க முடியாது அதே மாதிரி நான் ஏற்கனவே தோர்த்தன போய் இப்ப திருப்பி ரிட்டர்ன் வந்தனால அது ரொம்ப பவர்ஃபுல்லா வந்திருக்கு சோ அதை என்னால தனியா தடுக்க முடியாது ஜோராட ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் ஜோராட இண்டிகோ பவர்ஸ் எல்லாத்தையுமே என்னால அவளுக்கே திருப்பி ரீஸ்டோர் பண்ண முடியும் அதை வச்சு அவ அவ தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனா அந்த அமானுஷ சக்தியான விடூரி திரும்பவும் பூராவையும் அட்டாக் பண்ணி அதோட உடம்பையும் ஆக்குபை பண்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு சோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கியா ஜோரா அப்படின்னு லேடி சேகர் கேட்கவும் எவ்வளவு நேக்கா என்னையே மாட்டி விட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்சன் கொடுக்குறா பாருங்க ஜோரா இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க அங்க ஜோரோட வீட்டுல வேலை பாக்குறாங்க எல்லாருமே இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே கிளம்பி போறாங்க அதே டைம்ல அக்ஸா நான் உங்க கூட இருக்கவா அப்படின்னு கேக்குறேன் நீ மொதல் கிளம்பு இங்க இருந்த மொதல் டெட் பாடி நீயா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யூடி கூட நிறைய மீட்டிங் இருக்கும் அங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவ வீட்டுக்குள்ள போயிடுறா இப்போ வீட்டுக்குள்ள நின்றா லேடி சேகர் ஒரு மாலையை கொடுத்துருக்காங்க அந்த கதவுல மாட்டி விடுறா இது என்னடி அப்படின்னு ஜோராவும் கேட்கவுமே அவ என்ன சொல்றனா இது வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்லி நம்ம லேடி சேகர் கொடுத்துருக்காங்க இதை தாண்டி எந்த கெட்ட சக்தியும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உனக்கு எதுவும் ஆகவேடாம விடாம நான் பாத்துப்பேன்னு சொல்லி ஜோரா நின்றாவா சமாதானப்படுத்துறா இப்ப அப்படியே கட் பண்ணி நைட் காமிக்கிறாங்க அப்போ நைட் தூங்கி இருந்த நின்றாக்கு ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு மேமா வந்து பார்க்கறா அப்போ அந்த கதவுல மாட்டி இருந்த பெரிய பீச் எல்லாமே அறந்து கிடக்குறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறா அப்போ வெளியில யாரோ நிக்கிற மாதிரி அவ பார்க்கறா அப்ப அந்த உருவம் அவளை துரத்தவும் வேமா அவங்க அக்காவோட ரூமுக்கு ஓடி போய் அங்க கதவை அடைச்சி அவங்க அக்கா கிட்ட இந்த மாதிரி உருவம் என்ன துரத்திட்டு வருதுக்கா அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டே அங்க இருக்க பெட்ஷீட் எடுத்து போதிக்கிட்டு உட்காந்துக்கிறா இது என்னன்னு பாக்க வந்த ஜோராவும் அந்த ரூம் கதவு தானா ஓப்பன் ஆகிற பாத்துட்டு பயங்கரமா ஸ்டன் ஆகுறா அப்ப அவளுக்கு எந்த உருவும் தெரியல ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த கதவு ஓப்பன் ஆகுது அப்ப அப்படியே பெட்ஷீட் குள்ள பயத்துல இருந்த நிண்டாவை காமிக்கிறாங்க அங்க சின்னதா ஒரு சவுண்ட் கேக்குது அப்படியே அவ திரும்பி பார்க்கும் போது அங்க இருக்க அந்த உருவம் அவளை புடிச்சு இழுத்துட்டு போகுது தர தரானு இதை பார்த்த ஜோராவும் அவளுக்கு உருவம் தெரியல ஆனா அவ தங்கச்சி அந்த மாதிரி போறத பாத்துட்டு அவளும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்றா அப்ப கதவுல மாட்டி இந்த பிரேயர் பீச் எல்லாமே அறந்து கிடக்கிறத பாத்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறா அதே டைம்ல தரையில ரத்தக்கர பயங்கரமா பாத்துட்டு வேமா கீழே போய் நின்றா எங்க இருக்குன்ற மாதிரி பயங்கரமா கத்திருக்கா அப்போ ஒரு சின்ன கபோர்ட்ல இருந்து நின்றாவோட குரல் கேட்கவுமே அவ அங்க போய் பாக்குறா அப்ப அவ கால காயம் பட்டுக்கிறத பாத்துட்டு ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாளே அவ அந்த லேடி சேகரிட்ட என்னோட பவர்ஸ் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணுங்க என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ அடுத்த நாளே ஜோராவோட இண்டிகோ பவர்ஸ் எல்லாருமே ரீஸ்டோர் பண்றதுக்கு லேடி சேகரம் அவள அசிஸ்டன்ட் மக எல்மா மத்த எல்லாருமே சேர்ந்து ரெடி ஆறாங்க அப்போ லேடி சேகர் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நான் உன்னோட பவர்ஸ் எல்லாமே திருப்பி கொடுத்துட்டேன்னா திருப்பி எடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்காது இனிமேல் எல்லாமே நல்லதே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவ அவளோட பவர்ஸ் திருப்பி கொடுக்குறா அப்ப அவளுக்கு பாஸ்ல நடந்த விஷயங்கள் அதாவது அவளுக்கு அந்த இண்டிக்கு போவர லேடி சேகர் எப்படி எடுத்துட்டான்றத அவ விஷுவலாவே பாக்குற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க அப்படியே அந்த அமானிஷ உருவத்தையும் அவ எப்படி துரத்துறான்றதையும் பாக்குறா அப்படி இங்க பிரசன்ட்டுக்கு வரா மயங்கிறா இப்ப மயங்கின ஜோரா இப்ப ஒரு வாரம் கழிச்சு எந்திரிக்கிறா அப்போ அவளோட ரூம் சுத்தி பாக்குறா அப்ப அவ தங்கச்சி பக்கத்துல இருந்துகிட்டு ஏதாவது தெரியுதாக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறா அப்ப அவ எதுக்கும் பதில் சொல்லாம ஒண்ணும் தெரியல அப்படின்றா அந்த டைம்ல பக்கத்துல இருந்த அக்ஸாவும் இந்த மாதிரி நீ கொஞ்சம் சரியாயிட்டா நேரா லேடி சேகரை வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க அப்ப ஜோரா ஒரு கால் வருது அது என்னன்னா அவ ஆர்ட் கேலரியில வரைச்சு வச்ச பெயிண்டிங்ஸ் எல்லாமே நாளைக்கு சேலுக்கு போகுது ஆனா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவளோ ஆர்ட் கேலரி கூப்பிடறாங்க அப்ப லேடி சேகர பாக்குற போற வழியில அப்படியே ஆர்ட் கேலரியும் போயிட்டு வருவோம் அப்ப மூணு பேருமே அங்க கிளம்பி போறாங்க இப்போ அந்த ஆர்ட் கேலரிக்கு வந்த ஜோரா அவங்க ரெண்டு பேருமே இங்கே இருக்கு சொல்லிட்டு நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துறேன் அப்படின்ட்டு அவ மட்டும் உள்ள போறா அப்ப அக்ஸா ஜோரா கிட்ட சீக்கிரம் வந்து நம்ம கண்டி லேடி சேகர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான் இப்ப உள்ள போன ஜோரா அவளோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கா அப்ப அதே டைம்ல அங்க பக்கத்துல இருக்க பெயிண்டிங்ஸ் இன்னொரு ஆள் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஆர்ட் கேலரி எல்லாம் க்ளோஸ் சார் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியில போ சொல்றது பக்கத்தில் போறா அப்ப எதாத்தோமா அங்க இருக்க கண்ணாடிய பாக்கும்போது அவரோட ரிஃப்ளெக்ஷன் அங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு கொஞ்சம் பயம் ஏற்படுது திருப்பி அந்த கண்ணாடியே பார்த்துட்டு அப்ப அவளோட ரிஃப்ளெக்ஷன் வரலன்னு திரும்பி நேர்ல பார்த்தா இருந்தாலும் நிக்கிற மாதிரி இருக்கு அத பார்த்து இப்போ ரொம்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறா அப்ப சடனா அந்த உருவம் திரும்பி சவுண்ட் கொடுக்குவோம் இந்தியோ ஓவர் ஒர்க்கா ஆரம்பிச்சிருச்சிடா சாமி அப்படின்னு அங்க இருந்து கத்திக்கிட்டே ஓடுறா அப்ப பின்னாடி அந்த உருவம் இவ்வளவு துரத்திட்டு வரத பாத்துட்டு ஒரு ஸ்டோர் ரூமுக்கு போய் ஒளிஞ்சிக்கிறா அங்க திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்கும் இங்க ஏர்றா அப்படின்னு அவ பாக்குறா அப்ப அங்க அந்த ஆர்ட் கேலரி இந்த ஒரு ஜாமனிஸ்ட் கல்ச்சர் டக்குன்னு கண்ணை திறந்து எழுச்சி நிக்கிற பயங்கரமா ஸ்டன் ஆகுறான் அப்ப டக்குன்னு அது முன்னாடி வந்து நிக்கிற பாத்துட்டு பயங்கரமா கத்திட்டு இன்னொரு ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கிறா அப்ப அந்த கதவை பயங்கரமா தட்டுற சவுண்ட் கேட்கும் இன்னைக்கு ஜோலி முடிஞ்சிடா அப்படின்ற மாதிரியே நிக்கிறா அப்ப அக்ஸா நின்றா உள்ள வந்து உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இப்ப இந்த பிரச்சனை உனக்கு அவசியமான மாதிரியே பாக்குறாங்க இப்ப இங்க எல்லாருமே லேடி சேகர் வீட்டுக்கு வந்துறாங்க அங்க லேடி சேகர் என்ன சொன்னா அந்த அமானிஷ உருவம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு அது நான் கொடுத்த பிரேயர் பீச்சே அடுத்து எரிஞ்சிட்டு வருதுன்னா அது இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு சோ அதனால உங்களை நீங்களே தான் காப்பாத்திக்கணும் அதுக்கு நீங்க ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி உங்க பவர்ஸ் நீங்களே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ஸ்டே பண்ணுங்க நாளைக்கு என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நின்ற டைல் நீ உன்னோட பவுச நல்லா கண்ட்ரோல் பண்ணா அதுக்கு வந்து நீ கிளீன் இருக்கணும் அதுக்கு போய் நீ குளிச்சுவா அப்படின்னு அவர் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறா அப்போ நின்றா எல்மாவோட அண்ணன் டாஃபாவை பத்தி கேட்கறா எதுக்கு எப்பயுமே டாஃபா சைலண்டாவே இருக்கான் யாருக்கிட்ட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி கேட்கவுமே ஒரு பேக் போது அதுல எல்மா என்ன சொல்றானா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இண்டிகோன்றது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அதாவது ஒரு பொண்ணுக்கு பேய் பொருஷுக்குன்னு சொல்லி அதை ஓட்ட போயிருந்தாங்க அப்ப அந்த டைம்ல அந்த பொண்ணோட உடம்புல இருந்து அந்த அமானுஷிய சக்தியை தோர்த்திட்டோன்ற நிம்மதியில இருக்கும்போது என்னோட அம்மாக்கு அந்த அமானுஷிய சக்தி அங்க போல இன்னும் அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவ எங்க அப்பா சொல்றாங்க அடுத்த செகண்டே அந்த அமானுஷிய சக்தி எங்க அப்பா புடிச்சு கொண்டுறது இதனாலேயே எங்க அண்ணன் டாஃபா எங்க அம்மா தான் எங்க அப்பா இறந்துட்டாரு அவங்ககிட்ட பேசுறதுல அவனும் இப்போ அமைதியாவே இருந்துறான் அப்படின்னு எல்மா இவட்ட சொல்லிட்டு இருக்கும்போதே அதே கதையை இங்க லேடி சேகரம் ஜோராட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஜந்துவை தொடர்த்திட்டே ஆனா என் புருஷனை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லவுமே அவ என்ன ஜந்து அப்படின்றப்ப அவ என்ன சொல்றானா அமானுஷிய சக்தியிலே நிறைய வகையான சக்திகள் இருக்கு அதுல சாத்தான்ற சக்தி தான் மிகவும் கொடூரமானது அப்படின்னு சொல்றா இப்படி இவங்க பேசியிருக்க டைம்லயே அங்க நின்ற

அவ வீட்ல இருந்து கிளம்பிட்டு இருக்கா அப்போ டாஃபா என்ன சொல்றானா அப்பா தங்கச்சி ரெண்டு பேரும் இறந்த பிறகு உங்களுக்கு எப்படி மனசு வருது இந்த வேலை செய்ய அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான் அப்போ நீ சொல்ற மாதிரி அந்த பவர் எனக்கு சாபமா இல்ல எனக்கு வருமானது எனக்கு தெரியாது ஆனா இந்த லைஃப்ல இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுன்றது ஒரு எழுதப்படாத விதியாயிடுச்சு அதுக்காக எல்மாவையும் அப்பாவையும் நான் நேசிக்காமலாம் இல்ல அவங்க இழந்தது எனக்கும் பெரிய வருத்தம் தான் அது உனக்கும் தெரியும் அங்க இருந்து அவ கிளம்புறா இப்ப இங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் நிண்டாக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல கோமால தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போதே அங்க லேடி சேகர் வந்துடா அப்ப ஜோரா அவங்களை பார்த்து ரொம்ப சாரி எங்கனாலதான் உங்க பொண்ணு இறந்துட்டா அப்படின்ற மாதிரி அவ அழுதுட்டே இருக்கா அதுக்கு லேடி சேகர் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப நிண்டாவை காப்பாற்றுற வேலை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜோரா அந்த அமௌிய சக்தி அந்த நிண்டாவை தூக்கி நிற்கும் போது அது என்ன பார்த்துச்சு அப்ப நான் அதோட பாஸ்டா பார்த்தேன்னு சொல்றா அதுவும் இல்லாம அந்த விடுரீன்ற ஒரு அமமானுஷிய சக்தியோட பாஸ்ட் எங்களோட ஃபேமிலி கூட கனெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லவுமே லேடி சேகர் நம்ம இங்க பேச வேண்டாம் ஒரு காஃபி ஷாப் போய் அங்க அவட்ட ஒரு நீ என்னெல்லாம் பாஸ்ட் பாஸ்ட்ல பாத்தியோ அப்படியே வரைய சொல்றான் உடனே ஜோராவும் வரைய ஆரம்பிக்கிறா அப்ப அங்க பாஸ்ல நடந்த விஷுவல்ஸ் எல்லாமே இப்ப அப்படியே காமிக்கிறாங்க அங்க ஜோராவோட பாட்டி அவங்க தாத்தா கிட்ட இந்த மாதிரி நான் அந்த அமானுஷ்ய சக்தியோட கான்டாக்ட் பண்ணியா பாதுக்கு ஒரு பிரெக்னன்டான உமன் தேவைப்படுது நம்மளோட ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்ற அப்படின்னு சொல்றா உடனே தாத்தாவும் இங்க பிரெக்னன்ட் உமனுக்கு எங்க போறது அப்படின்னு கேட்கவுமே அடுத்த விஷுவல்ல ஒரு கிராமத்துல விடூரி என்ற ஒரு பிரெக்னன்ட் உமன் அவங்க பாட்டி கண்காணிச்சிட்டு இருக்கதையும் அதை அப்படியே அடுத்த விஷுவல்ல அந்த விடூரி என்ற பிரெக்னன்ட் உமனை கடத்திட்டு வந்து ஒரு சாத்தானுக்கு பலி கொடுக்க போற மாதிரியான பூஜையில அந்த பாட்டி சாத்தான்கிட்ட இந்த கர்ப்பிணியை நான் உனக்கு நான் பழி கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக எங்களுக்கும் இனிமேல் வர எங்களோட வம்சத்துக்கும் எந்த பண கஷ்டம் இல்லாம பயங்கர பணக்காரர்களே வாழ்ற வசதி எங்களுக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கர்ப்பிணி பெண்ண அந்த பாட்டி கொள்றா அப்படியே அடுத்த விஷுவல்லயே ஒரு பெரிய பங்களா நடி தாத்தாவும் பாட்டி அவங்க குழந்தையோட நின்றுக்கிட்டு இனிமேல் நமக்கும் அடுத்து நமக்கு வரப்போற வம்சத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறத விஷுவலா பார்த்த சோறா அதை அப்படியே பணம் வரைஞ்சு அங்க லேடி சேகர்கிட்ட சொல்றா இதை கேட்ட லேடி சேகரம் உன்னோட பாட்டியை அந்த இண்டிகா போஸ மிஸ்யூஸ் பண்ணி அந்த சாத்தான் டீல் போட்டது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றா உடனே ஜோராவும் இது இன்னும் முடியல அப்பவே விடூரி பழி வாங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லவுமே அங்க பாஸ்ல இருந்த விஷுவல காமிக்கிறாங்க அதுல பாட்டி தன்னோட குழந்தையோட உட்கார்ந்து போது அப்ப அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது எரிஞ்சு போறாங்க அப்ப திரும்பி பார்க்கும்போது அந்த பாட்டியோட குழந்தை பக்கத்துல விடூரி நிக்கிற பதிலாக என்னோட குழந்தையோட உடம்புக்குள்ள புகுந்து நீ வாழான்னு ஆசைப்படுறியா அது முடியாது ஏன்னா என்னோட குழந்தைக்கு அந்த இண்டிகோ பவர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது விடூரி பாட்டியை பார்க்கும்போதே பாட்டி என்னோட உடம்புக்குள்ள ஒண்ணு நான் வாழ விட மாட்டேன்னு சொல்லி பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து அவளே குத்தி செத்து போறா இது எல்லாத்தையுமே கேட்டு இருந்த லேடி சேகர் என்ன சொல்றா இந்த மாதிரி தாத்தா அம்மா அப்பாக்கு இந்த பவர்ஸ் கிடையாது அதனால அவனால எதுவும் செய்ய முடியல இப்போ உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் இந்த இண்டிகோ பவர்ஸ் இருக்கு சோ விடோரிக்கு இப்ப நீங்க ரெண்டு பேர் தான் டார்கெட் அது மட்டும் இல்லாம விடோரி உங்களோட உடம்புக்குள்ள பூந்து அவ மூலியமா இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு அவ ஆசைப்படுறா இது மட்டும் நடந்துச்சுனா இந்த உலகத்துல புரிய சகாப்தமே பறக்கும் அதுவும் இல்லாம ஏற்கனவே இந்த உலகத்துல பயங்கர போட்டி போறாம பேராசான் இருக்கு இப்ப இவ அந்த குழந்தைய பெத்தெடுத்தானா நாம நினைச்சு கூட பார்க்காத இந்த உலகத்தோட அழிவை நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்றா இப்ப அப்படியே கட் பண்ணா நின்றவ ஹாஸ்பிட்டல் இருந்து ஷிஃப்ட் பண்ணி இப்ப வீட்டுல வச்சே பாத்துக்கலாம் அவங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்ப அந்த டைம்ல ஜோரா சாப்பிட்டு இருக்கா அப்போ அவளை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி இருக்கும் அவளும் யாருன்னு போய் பாக்குறா அப்போ அந்த பக்கமா திரும்பி இருந்த உருவம் ஜோராவ பார்த்து திரும்பவுமே அது அக்ஸாவோட அப்பான்னு புரிஞ்சுக்கிறா உடனே அக்ஸா உங்க அப்பாமே நான் உங்க தாத்தா கிட்ட தான் வேலை பார்த்தேன் நான் ஒன்னும் தற்கொலை பண்ணி சாகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ் பேக் சொல்றான் அப்படியே அதையும் விஷுவல்ல காமிக்கிறாங்க அப்ப அவளோட தாத்தா அவங்க வாழ்ந்த வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஆலமரத்துக்கு கீழ ஏதோ மாந்திரீகம் பண்ணிட்டு இருக்கத நான் பார்த்தத உன்னோட தாத்தா பாத்துட்டு என்ன கழுத்து நினைச்சு கொண்டுட்டு அது தற்கொலையா மாத்திட்டாருமா அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட ஜோரா தன்னோட பாட்டியும் தாத்தாவும் எவ்வளவு பாவங்கள் பண்ணிருக்காங்க நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்ப என்னோட பையன் அக்ஸாவை நீதாம பாத்துக்கணும் சொல்லிட்டு அவன் அப்படியே மறைஞ்சிடறான் அதை கேட்டு இப்ப ரொம்ப கத்தி அழுகவும் அங்க இருக்க அக்ஸா லேடி சேகரம் வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க அப்ப ஜோரா அக்ஸாட்ட அவங்க அப்பாக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா இதை கேட்ட அக்ஸா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அந்த டைம்ல ஜோரா அவரு இதை மட்டும் சொல்லல அங்கதான் இவளோட தாத்தாவும் பாட்டியும் பலி கொடுத்த விதுரின்ற ஒரு பிரெக்னென்ட் உமனோட பாடியை அங்கதான் புதைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றா உடனே லேடி சேகர் வேற ஏதாச்சும் சொன்னாரா அப்படின்னு கேக்குறா அக்ஸாவை நல்லா பாத்துக்க சொன்னாருன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கா அப்ப அக்ஸாவும் கெட்ட வழியில வர பதவியும் பணமும் எனக்கு வேணான்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இப்ப லேடி சேகர் ஜோரா கிட்ட உங்க தாத்தா வீட்டு பக்கத்துல இருக்க அந்த மரத்துக்கு கீழ இருக்க பாடியை எடுத்துட்டு வந்து நம்ம எரிச்சிட்டா அந்த விதூரின்ற அமானுஷ சக்தியை ஃபுல்லாவே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றா உடனே அக்ஸா அந்த பாடியை கொண்டு வரது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த லேடி சேகர் என்ன சொல்றனா இன்னைக்கு நைட் பதினோரு மணிக்குலாம் அந்த பாடியை இங்க கொண்டு வரணும் அப்பதான் என்ற அமானுஷ சக்தி நின்றாவ அட்டாக் பண்ற டைம் அப்ப அந்த டைம்ல நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பௌர்ணமியும் கூட உன்னோட தாத்தாவும் பாட்டியும் பலி கொடுத்ததுமே பௌர்ணமி அன்னைக்கு தான் சோ இன்னைக்கு அத நம்ம பண்ணிட்டோம்னா விடூரிய ஃபுல்லாவே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா உடனே நட்சவும் அங்கேருந்து கார் எடுத்துட்டு அந்த பாடி எடுக்க தாண்டி போயிட்டு இருக்கான் அப்போ யூடி என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டியா நம்ம ஆரம்பிச்சலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்புறான் அதுக்கு அக்ஸா நான் இந்த கேம்ல இருந்து விளையிறேன் அதே மாதிரி இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் மீடியாட்ட சொல்ல போய் ஒரு மெசேஜ் அமிச்சு வச்சிடறான் இதை பார்த்தா யூடி இவன் பட நலவனானு டென்ஷன் ஆயிட்டு அதே டைம்ல இங்கே லேடி சேகரோட பையன் டாஃபா அவளுக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்துட்டு அவன் அரவணிச்சு உன்னை நான் விட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இங்கே அக்ஸாவும் அந்த பாடியை ரிட்டன் எடுத்துட்டு வரும்போது ஒரு பெரிய லாரி வந்து அவன் கார்ல இடிச்சு அவனை ஆக்சிடென்ட் பண்ணிடுது நான் நினைச்சது இந்த விதூரின்ற மனுஷ சக்தி தான் இவன் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கணும் ஆனா அந்த ஆஃபீஸ்ல இந்த யூடி ஆள் விட்டு இவனோட

இப்ப கீழ இருக்க டாஃபா கிட்ட என்னோட மாஸ்டர் எங்கேயும் போல இங்கே தான் இருக்காரு அதே மாதிரி அவர் நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருக்க சாப்பாடு ஒரு வெட்டு வெட்டிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து அவங்க அம்மா லேடி சேகர் பாத்துட்டு இருக்கா அப்ப அதே டைம்ல இங்கே அக்ஸாவை காமிக்கிறாங்க அவன் அடிப்பட்ட மயக்கத்துல இருந்து எழுந்துச்சு இங்க வீட்டுக்கு கால் பண்றான் உடனே லேடி சேகர் போய் அந்த கால் அட்டன் பண்றாங்க ஆனா அங்க எந்த ரெஸ்பான்ஸ் வரலன்னு உடனே டக்குன்னு கால வைக்கிறாங்க அப்ப பெட்ல இருந்து நின்றா எழுந்துச்சு ஜோரா ஜோரான்னு ஜோரான் கத்திருக்கா அப்போ அங்க நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நின்றாட்ட சொல்லி நீ தான் உங்க அக்காவை காப்பாத்தணும் சொல்லி அவளை கீழே கூப்பிட்டு போறா பார்த்தா கீழே விடுவரி டஃபா கிட்ட எனக்கு தேவையெல்லாம் என்னோட குழந்தை இந்த உலகத்துக்குள்ள பறக்கணும் அது மட்டும் தான் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவான் மாதிரி அவ கேட்டு கதை பின்னாடி இருந்து இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க அப்ப நின்று அவன் நீ போய் அக்ஸாக் ஹெல்ப் பண்ணு நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லேடி சேகர் அவளை அமுச்சு வைக்கிறா அப்ப அதே டைம்ல இங்க டாஃபா தன்னோட சிஸ்டர் எல்மா சேர்த்தது காரணம் நீ தானுன்ற மாதிரியே விடூரிய தூக்கி ஒரே அமுக்கு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு அம்மா எப்படியாவது அடக்க ட்ரை பண்ணுமா அப்படின்னு ரெண்டு பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேரை அது தூக்கி போட்டு பயங்கரமா பந்தாடிட்டு இருக்கு அப்படியே கட் பண்ணி இங்க நின்று அவ காமிக்கிறாங்க அவ ஆக்சிடென்ட் ஆன அக்ஸாவை பார்த்து எப்படி ஆச்சுன்னு கேக்குறா அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப டைம் இல்ல நீ வேமா கார்ல பாடி இருக்கதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான் அவளும் அந்த கார்ல இருக்க பாடியே எடுக்க போறா அப்படியே கட் பண்ணா இங்க வீட்டுல விடோரி டாஃபா கிட்ட நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் உன்னால முடியலன்னா முடியலன்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு நீ என்ன தூக்கி போட்டு மிதிப்பியா இப்ப என்னாச்சு யாருக்கு நஷ்டம் இனிமேல் எனக்கு உன்னோட தயவு தேவை கிடையாது எனக்கு வேற ஆள் கிடைச்சாச்சு இப்போ நான் உன்ன கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடூரி அவனை வேமா தொடத்திக்கிட்டே போறா அதுட்டு தப்பிக்கிறதுக்கு பயங்கரமா ஓடிட்டு இருக்கான் விடூரியும் விடாம இவனை தொடர்த்தி தொடர்த்தி குத்திக்கிட்டே இருக்கு ஒரு டைம்ல ரெண்டு பேருமே மாடியில இருந்து கீழே விழுந்துறாங்க அப்ப டாஃபா மயக்க நிலைமைக்கு போயிடுறான் ஆனா விடூரி டக்குன்னு அவனை கொள்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு அப்பா அவங்க அம்மா டாஃபாவை காப்பாத்துறதுக்கு விடியூரி கூட சண்டை போட்டு இருக்கா ஆனா விடியூரி கூட தனியா அவங்க அம்மா நல்லா சண்டை போட முடியல விடுவரி அவங்க அம்மாவோட கழுத்தை போட்டு நெரிச்சிட்டு இருக்க அதே டைம்ல மயக்கத்துல இருந்து எந்த டாஃபா அம்மாவோட கழுத்தை புடிச்சு நெரிச்சிட்டு அந்த விடுவரியோட கழுத்தை இவன் புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிடறான் அதே டைம்ல நின்றா விடுவரியோட பாடியோட அங்க வந்துடுறா இத பார்த்த லேடி சேகர் நீ டாஃபாக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு அந்த பாடியை கொண்டு போய் ரிச்சுவல்ஸ் செய்யறது ரெடி பண்ணி வச்சு இந்த இடத்துல கொண்டு போய் வச்சு ஏதோ மாந்திரிகள் பண்ணி அங்க பக்கத்துல இருக்க நெருப்புல போட போறா அதே டைம்ல அங்க விடுவரி அவங்க ரெண்டு பேருமே தூக்கி எரிஞ்சிட்டு இதை தடுத்து வர பட் நோ யூஸ் ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் டைட் லேடி சேர் அந்த பாடியை தூக்கி உள்ள போடவும் ஜோரா உடம்புக்குல இருந்த விடூரியோட ஆன்மா அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு ஒன்ஸ் அகேன் ஒரே பேய ரெண்டாவது தடவை விரட்டினதுக்கு நம்ம லேடி சேகருக்கு வாழ்த்துக்கள் ஸ்டூ சொல்லலாம் ஆனா அதுலயும் டாஃபா ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னன்னா விடூரியோட ஆன்மாவை நம்ம அந்த பௌர்ணமி முடிஞ்ச பிறகு தான் விரட்டி அடிச்சோம் அதை நம்ம ஃபுல்லா அழிச்சிட்டோமா இல்ல திருப்பி வருமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேக்குறான் அதுக்கு அவங்க அம்மா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா அப்படியே ஜோராவையும் நின்றாவையும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சாச்சுன்னு சொல்லி கொஞ்சம் மன நிம்மதியோட இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க காமிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க அங்க பிரெக்னென்டா இருக்க ஜோரா அவ ஹஸ்பண்ட் அக்ஸா கூட பேசிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அந்த டைம்ல நின்றா ஜோராட ரூமை கிராஸ் பண்ணி போறா இதை பார்த்த ஜோரா இவருக்கு நேரத்துல போறான்ட்டு அவர் ரூமுக்கு போய் என்னாச்சுன்னு கேட்க போறா அப்ப அங்க நின்றா அழுது இருக்கத பாத்துட்டு ஏன் அழுகுற அப்படின்னு கேக்குறா உடனே நின்றா என்ன சொல்றனா இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அது என்னன்னா சாத்தானோட குழந்தை இந்த பூமியில பிறக்கிற மாதிரியும் அதனால இந்த உலகமே அழிய போற மாதிரியான கனவு எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லவுமே ஜோரா பயங்கரமா ஷாக் ஆகி அந்த ரூம்ல இருந்து நடந்து வரும்போதே அந்த லேடி சேகர் சொன்னது எல்லாமே அவர் ரீகால் பண்ணிக்கிட்டே வரா அது என்ன சாத்தான் ஒரு ஹியூமனோட உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அது ஏதாவது ஒரு விதைய வெட்டு தான் வரும் அது ஃபுல்லா அதை அழிக்க முடியாதுன்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருப்பா இதை யோசிச்சது ஜோரா தன்னோட உடம்புக்குள்ள விடூரின்ற அமானுஷ சக்தி தான் உள்ள போச்சுன்னு நினைச்சிருந்தா ஆனா அதை பயன்படுத்தி சாத்தான் உள்ள வந்து அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருச்சோ அப்படின்னு அங்க இருக்க கண்ணாடி முன்னாடி அவ வயிற பாக்குறா அப்ப அப்படியே பிளாஷ்பேக் போகுது அதுல அவளோட தாத்தாவும் பாட்டியும் அந்த சாத்தான் கிட்ட நீ எங்களுக்கு சகல வசதிகளும் தந்தனா பதிலுக்கு நாங்க எங்களோட வம்சத்துல இருக்க எல்லாருக்கும் உன்னோட குழந்தைய சுமக்கிறதுக்கான